इमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे मे स्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः వస్తుతాముపయాతోహం యముయం నమామితం. థర్టీన్త్ నుంచి అనుకుంటున్నామా, లెవెన్త్ నుంచివా, సిక్స్టీన్త్ లెవెన్ సారీ సిక్స్టీన్త్ చాప్టర్ లెవెన్త్ వన్. చింతామపరిమేయాం చ ప్రళయాంతాముపాశ్రితాః కామోపభోగపరమాః ఏతావదితి నిశ్చితాః ఆశా పాశశతైర్బద్ధాః కామక్రోధ పరాయణాః ఈహంతే కామభోగార్థం అన్యాయేనార్థ సంచయాన్ ఇదమద్య మయా లబ్ధం ఇమం ప్రాప్స్యే మనోరథం ఇదమస్తీదమపి మే భవిష్యతి పునర్ధనం అసౌ మయా హతః శత్రుః హనిష్యే చాపరానపి ఈశ్వరోహం అహం భోగీ సిద్ధోహం బలవాన్ సుఖీ ఆఢ్యో అభిజనవాన్ అస్మి కోణ్యోస్తి సదృశో మయా యక్షే దాస్యామి మోదిష్యే ఇత్యజ్ఞాన విమోహితాః అనేక చిత్త విభ్రాంతాః జాల సమావృతాః
प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च आत्मसंभावितास्तब्धाः धनमानमदान्विताः 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 यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् अहंकारं बलं दर्पम् कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः प्रद्विषन्तोऽभ्यसूयकाः सूयकाः तानहं द्विषतः क्रूरान् संसारेषु नराधमान् क्षिपाम्यजस्रम् अशुभान् आसुरीष्वेव योनिषु आसुरीं योनिमापन्नाः मूढा जन्मनि जन्मनि मामप्राप्यैव कौन्तेय ततो यात्यधमां गतिम् ततो यान्त्यधमां गतिम् त्रिविधं नरकस्येदम् द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्रयं त्यजेत् एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनश्रेयः ततो याति परां गतिम् य
यशास्त्र विधि मुच्छृज्य यशास्त्र विधि मुच्छृज्य वर्तते कामकारतः न स सिद्धिम् अवाप्नोति न सुखम् न परां गतिम् तस्माच्छास्त्रं प्रमाणं ते कार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तम् कर्म कर्तुम् इहार्हसि तत्सदिति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः சரி 14 வரைக்கும் பார்த்தோம். அசோ மயாஹதஹ சத்ருஹு ஹனிஷ்யே சாபரானபி ஈஸ்வரோஹம் அஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகீன்ற ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது இந்த ஆசுர பிரகிருத்தியாக இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாமே தாம் பண்ணுறதா நினைக்கிறான். இது வரைக்கும் தாம் பண்ணது, இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிறது, இனிமேல் பண்ண போகிறது எல்லாம் தன்னுடைய முயற்சியினாலேயே, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். நம்ம ஒரு காரியம் பண்ணிச்சு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த காரியத்தை நம்ம பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லையா. எல்லாருக்கும் அனுபவத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எந்த காரியம் பண்ணினாலும் ஒரு அதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் தேவை. ஆனால் நம்ம அந்த காரியம் பண்ணச்சேவோ, காரியம் பண்ணி முடித்த உடனேவோ நமக்கு வந்து அந்த எண்ணம் இருக்க மாட்டேன்றது, நாம தான் பண்ணோன்ற எண்ணம் இருக்குது. அப்போ அந்த காரியத்தினால சில லாபங்கள் ஏற்பட்டாலும் நாம் என்ன நினைக்கிறேன், மொத்தம் எனக்கே அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவா பங்கு நம்ம அக்னாலேஜ் பண்ணுறதில்ல பொதுவாக. அப்படி பண்ணாலும் அந்த மெஜாரிட்டி ஷேர் இல்லையா, கார்பரேட் கிரீடெலாம் தானே. இப்போ கார்பரேட் கம்பெனி நடத்துகிறான், அந்த எம்ப்ளாயீஸினுடைய வேர்வையை எல்லாத்தையும் ரத்தத்தையும் வச்சுருந்தான் அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கச்சே அதை மாத்திரம் கொடுப்பான், கொடுத்துட்டு மிச்சம்லாம் ஷேர்லாம் எடுத்துக்கிறான். இதான் கார் இந்த மாதிரி அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இவனை நான் கொன்னேன், இவனை நான் கொல்ல போகிறேன், நான் தான் ஈஸ்வரன், நானே எல்லாத்தையும் மகிழ்கிறேன், வெற்றி அடைவதும் நானே, ஸ்ட்ரெங்க் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இப்படிலாம் என்ன நினச்சிக்கிறா, தானே எல்லாத்தையும் சம்பாதிச்சு தான் நினச்சிக்கிறான். அடுத்து 15வதுல 15 தான் ஆரம்பிக்கணும் இல்லையா. ஆட்யோ விஜனவானஸ்மி கோன்யோஸ்து சதுஷோமையா யக்ஷே தாஸ்யாமி மோதிஷ்யே இது அஜ்ஞான விமோகிதாக. ஆட்யானா வெல்த், நான் தான் பணக்காரன். அபிஜனவான், அபிஜனன்னு சொன்னால் நற்குடி பிறப்பு. அபிஜனவான் அஸ்மின்னா நான் நல்ல குடியில் பிறந்தவன் நானாக இருக்கேன். கஹா அந்யா அஸ்தி சதுஷோமையா, எனக்கு ஈட யார் இருக்கா. யக்ஷியே தாசியாமி மோதிஷ்யே, யாகம் பண்ணுறேன், தானம் கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். இது அஜ்ஞான விமோகிதாக, யார் எதுக்காக யாகம் பண்ணுறோம், எதுக்காக தானாதிகள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு தன்னோட பர்பஸ்க்கு தான் பண்ணுறேன்னு. ஆனால் கொடுக்கறதுல சில பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அவளுக்கு, அதனால் ஒரு அவளுக்கு ஒரு அவளுடைய கர்வமானது ஆக்சுவலாக இது வருது. இப்போ கர்ணன்லாம் கூட அவன் பண்ணது எந்த சாத்விகமான தானமானு பார்த்தா ஒரு புகழ் காசப்பட்டோ ஏதோ ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் இருக்குது. அது சுவாபாவிகமாக கொடுக்கணும்னு கொடுக்குறானா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன இருது, நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவளுக்கு அதை ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவளுடைய. அப்போ மோதிஷியை சந்தோஷப்படுகிறேன், இது அஜ்ஞானத்தில் மோகிதாலாம் இருக்கா. அகம் ஸ்வதஹாச்ச ஆட்யா அஸ்மி, நான் பணக்காரனாக இருக்கேன்னு சொன்னால் மொத்தம் நானே சம்பாதிச்சது, அதனால் நான் பணக்காரன்னு நினச்சிக்கிறேன். அபிஜனவான் அஸ்மி, அபிஜனவான் அஸ்மின்னு சொன்னால்
ஸ்வதஹ ஏவ உத்தம குலே பிரசூதஹ அஸ்மி, நானே என்னுடைய முயற்சியினால உத்தமமான குலத்துல பிறந்திருக்கேன். அஸ்மின் லோகே மயா சதஜஹ கஹ அந்யஹ, எந்த லோகத்துல என்ன மாதிரி வேற யார் இருக்கா? ஸோ சாமர்த்திய லப்த சர்வ விபவோ வித்தியதே, தன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே அனைத்தையும் அடைந்த என்ன மாதிரி வேற யார் இருக்கா? அகம் ஸ்வயமேவ யக்ஷியே, நான் சொந்தமாகவே யாகம் பண்றேன், தாசியாமி கொடுப்பேன், மோதிஷியே அனுபவிப்பேன். இது அஜ்ஞான விமோகிதாக ஈஸ்வர அனுகுண நிரபேட்சேன ஸ்வேன ஏவ யாக தானாதிக்கம் கர்த்தும் சக்கியம். ஈஸ்வர அனுகிரக, ஈஸ்வரோட அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. 18வது அத்தியாயத்தில் கிளியராக சொல்ல போறாரு, ஒரு காரியத்தை பண்றதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் தேவை. அதிஷ்டானம் ததா கர்ம, 18ல பார்க்க போறோம். ஒரு காரியத்தை பண்றதுக்கு அதிஷ்டானம் ததா கர்த்தா கர்ணம் ச பிருதக் விதம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்ர பஞ்சமம். 5 ஃபேக்டர்ஸ் தேவை ஒரு காரியத்தை பண்றதுக்கு. அதுல கர்த்தான்ற ஒரு பங்கு அவ்வளவுதான், அவனுக்கு பங்கு இருக்கு, ஆனா அவனே மொத்தத்தையும் பண்றான்னு அர்த்தம் இல்லை. அதிஷ்டானம்னா முதல்ல அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணும் காரியத்தை பண்றதுக்கு, அதுக்கும் ஈஸ்வரன் தான் காரணம் கொடுக்க போறது. அது எல்லாத்தையும் நிறைய மிக்சட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸ்வரனுடைய அனுகிரகமே தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பண்ணேன். கர்த்தும் சக்கியம் இது அஜ்ஞான விமோகிதா மன்யந்தே, அஜ்ஞானத்துல இதெல்லாம் மறந்துட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த ஆசுர குலத்துல ஆசுர தன்மைகளை உடையவா, அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருதாக பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகேஷு. 16வது அநேக சித்த விப்ராந்தாகனா நிறைய ஏகப்பட்ட சிந்தனம், இதை பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்ட்டு. மோகஜால சமாவிருதாக, மோகம்ன்ற ஒரு வலையினால சூழப்பட்டிருக்கிறவ. பிரசக்தாக காமபோகேஷு, காமபோகேஷுன்னு சொன்னா அந்த இந்திரிய சுகத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறவ. என்ன ஆறா கடைசியும் கேட்டா அசுச்சௌ நரகே பதந்தி, சுத்தமே இல்லாத அந்த நரகங்கள்ல அவ விழுகின்றனர்னு சாதிக்கிறார். இந்த கதைகள்லாம் சொல்ற விஷயங்கள் இதுதான். நம்மளுடைய புராணங்கள் எடுத்துனோம்னா ஹிரண்ய கஷி கொண்டு இருந்தா ஹிரண்ய அக்ஷன் தான் அப்படின்னா அவெல்லாம் இந்த தன்மைகள் அப்படியே அங்க பார்க்கலாம். அந்த புராணங்கள் எல்லாம் நான் தான் ஈஸ்வரன் சொல்லுன்னு சொன்னா ஹிரண்ய கஷிப்பு, இனிமேல் வந்து பெருமாள் பேரை சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலயும் ஹிரண்ய கஷிப்பு பேரை சொல்லுன்னு சொன்னான். அப்ப அந்த அளவுக்கு அவளுடைய புத்தியானது அப்படி பேதிச்சு ஒரு இது அடையிறது. அதுதான் சொல்றார், அதிருஷ்ட ஈஸ்வராதி சககாரம் ரிதே ஸ்வேனையேவ சர்வம் கர்த்தும் சக்கியமிதி. அதிருஷ்டம்னு சொன்னா நாம எப்படி சம்பாதிச்சு வச்ச புண்ணிய பாபங்கள். அப்புறமா ஈஸ்வராதி ஈஸ்வரன் ஆதிபதம் போடுறதுனால அவனுக்கு என்னென்ன இருக்கோ அந்த அந்த சககாரம் இல்லாம என்னாலேயே எல்லாம் பண்ண முடியும். இது கிருத்துவா ஏவம் குறியாம் ஏதச்ச குறியாம் அந்நச்ச குறியாம் இது இதை பண்றேன் அதை பண்றேன் அதையும் பண்றேன்னு அநேக சித்த விப்ராந்தாக. நமக்கு இந்த எண்ணம் இருந்துன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு துக்கம் இல்லாம இருக்கலாம், சந்தோஷம் இருக்கமோ இல்லையோ. இந்த காரியத்தை நாம ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் நம்மளோட இருந்துட்டு போட்டோம், அதுவும் பகவான் கொடுக்குறான்றது வேற விஷயம். இருந்தாலும் நாம தான் அந்த காரியத்தை பண்ண நினைக்கிறோம்னு நினைச்சிருந்தா கூட இந்த காரியத்தை நாமளா பண்ண முடியாது, இந்த காரியம் நடந்து முடியுமான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக ஏனத்தோட பண்ணக்கூடாது, நாம ஸ்ரத்தையா பண்ணணும். நாம ஸ்ரத்தையா பண்ணச்சே கூட நமக்கு அந்த பாவமானது இருக்கணும், நம்மளால் தனியா பண்ண முடியாது. இன்னொன்னு, இந்த காரியத்தினுடைய வெற்றி தோல்வி நம்ம கிட்ட இல்லை நிச்சயமா. இந்த மாதிரி எண்ணங்களோட ஒரு காரியத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்ன சுகம் கிடைக்கிறதோ இல்லையோ துக்கம் இல்லாமல் இருப்போம். ஏன்னா அவ்வளோ முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்கல வச்சுக்கோங்க, சரி பெருமாள் சங்கல்பம் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் பண்ணது வரும். அப்படி விட்டுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு எது யாரும் புரிஞ்சுக்கல, தினமும் லோகத்தில் ஆற்றுல பார்க்கக்கூடிய விஷயம் தானே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுற அதை பண்ணுற ஒருத்தரும் இதை மதிக்க மாட்டேன்ற அங்கீகாரம் பண்ணலன்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நாம் அந்த காரியம் நம்ம பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட அது நடக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸோட ஒத்துழைப்பு தேவை, அதில் பகவானுடைய சங்கல்பம் இத்தியாதிகள்லாம் தேவை. அதெல்லாம் மறந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மொத்தம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அநேக சித்த விப்ராந்தாக பலவிதமான சித்தங்கள்னால டெலிவரிடா இருக்காவா டிவைல்டா இருக்கா, அநேக சித்ததையா விப்ராந்தாக நிறைய எண்ணங்கள். ஏவம் ரூபேன மோகஜாலின சமாவத்தை, இப்படிப்பட்ட ஒரு மோகன்ற வலையினால சூழப்பட்டவர்கள். காமபோகேஷு பிரகர்ஷிட சக்தாக, இவ்வளவு ஏன் பண்ணுன்னு கேட்டா ஏதோ ஆசைகள், அந்த ஆசைகளை அடையிறதுக்காக பிரகர்ஷிட ரக்தா சக்தாக அதுலேயே ஈடுபட்டு இருக்கிறது. இப்போ நம்ம காரியத்தை பண்ணிச்சு
நமக்காக பண்றோம் அடுத்த வாழ்க்கைக்காக பண்றோம்ன்ற பேதம் வரச்சவே நம்மளுடைய ஈடுபாடு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் குறையும். தெரியலப்பா அவனுக்காக பண்றேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பாவம் ஒண்ணு இல்லை. நான் பண்ணி அவ வந்து எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் இப்படிலாம் நினைச்சிருந்தா அதனுடைய ஆங்ஸைட்டி லெவல் வேறையா இருக்கு. அது கூட இல்லாம இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா காமபோகேஷு தான். இதனால எனக்கு பயன் கிடைக்கணும் 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 காரியம் பண்ணச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆங்ஸைட்டியே அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாம போயிடுது. அந்த பலன் கிடைச்ச அப்புறமும் இது நிலைச்சு இருக்கணுமேன்னு திரும்பியும் வருது வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஆசிர பிரகதிகள்லாம் ஓஞ்சி போயிடுறோம். மத்தியே மிருதாக அசுச்சோ நரக்கே பதந்தி. காரியத்தை பன்னெண்டு வயசு நடுவில் போயிடுறா. அந்த நடுவில் என்ன ஆறுது நரக்கத்துல போய் விழுந்துடுறா. இதில் நரக்கம்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். இந்த அவளை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கிறிஸ்டியன் கான்செப்ஷன் கொடுத்துருப்பான். கிறிஸ்டியன் மிச்ச இதில் பார்த்தீங்கன்னா நரக்கம்ன்றது ஏதோ பர்மனண்டான ஒரு ஏரியா. அங்கே போய் விழுந்துட்டா வச்சுக்கோங்க ஜட்ஜ்மெண்ட்டேன்னு சொல்கிறான் சொல்லப்புறமா இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கான். நம்மளுடைய கான்செப்ட்ல என்னன்னு கேட்டால் நரக்கம்ன்றது நம்ம நம்மளை சிக்ஷம் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கு. அப்போ நம்மளுடைய பாபங்கள்லாம் அங்கே கழியிறது. அந்த காலத்தில் இப்போ இப்படி வச்சுக்கலாம். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துல வச்சுக்கோங்க போய் மாவாட்டிட்டு வரணும் சொல்லுவா சரி. அப்போ நரக்கம்னா அதுதான் அந்த போய் அந்த மாவாட்டிட்டு வரணும். அந்த உழைப்பு அங்கே ஒன்றும் இது கிடையாது. அவள் ஏதோ சாதம் போடுவோம் அதை சாப்பிட்டுட்டு மாவா அந்த கணக்கு தீர்த்துட்டு வரணும். நம்முடைய கான்செப்ட் அதுதான் நரக்கம்ன்றது என்னன்னு கேட்டால் இது மாதிரி பாவத்தை போய் அனுபவிச்சுட்டு திருப்பி இங்கே வரணும். அங்கேயும் இருக்க போகிறோன்ற பேச்செல்லாம் கிடையாது. ஆனால் மிச்ச பிற மதங்களில் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நரக்கம்னா என்னமோ ஒரு டோர் ஒன் வே டோர் மாதிரி ஒன் வே இது மாதிரி வச்சுட்றா போனால் வளர்ந்துமே வர முடியாது அப்படி கிடையாது. இதை மத்வ சம்பிரதாயத்தில் இப்போ சொல்ல போகிற ரெண்டு மூணு ஸ்லோகங்களை வச்சுட்டு மத்வ சம்பிரதாயத்தில் அதே மாதிரி வச்சுட்டு இருக்கா என்னன்னு கேட்டால் பெர்மனண்ட்டாக ஹெல் உண்டு அப்படிங்கிற சில பேர்லாம் டெஸ்டைன்டு ஃபார் ஹெல்லாம் அவள் திரும்பி வரவே முடியாதுன்னு அவள் கன்சியூம் பண்ணி வச்சுருக்கா. பட் அது விவாதம் பண்ணப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அப்படி வச்சுட்டு அப்புறம் பகவானுடைய கிருபைக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும். பட் அஃப்கோர்ஸ் அவளுக்கு நிறைய ஆர்குமெண்ட் வச்சுருக்கா அவ்வளோ ஈஸியாலாம் அவள் ஒத்துக்கல அவள் நம்ம அதை ஒத்துக்கல. நரக்கம்ன்றது எதுக்குன்னு கேட்டால் பண்ணின பாவங்களை போய் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுன்றது ரெண்டுத்துக்கும் உண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். அதுக்கு தான் நரக்கம்ன்றது. ஆத்மசம்பாவிதாக ஸ்தப்தாக தனமான மதாங்கிதாக யஜந்தே நாம யஜ்ஞேஸ்தே தம்பேன அவிதி பூர்வகம் 17வது ஸ்லோகம். ஆத்மசம்பாவிதா எப்போ பாரு தான் தன்னைதானே புகுந்துன்னு இருக்கிறது. நான் எப்படி இருக்கேன் பாத்தியா என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு தன்னைத்தானே ஆத்ம சம்பாவிதாக சம்பாவனை பண்ணுறதுனாலே ஒரு கௌரவம் பண்ணுறது ஒரு மதிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ரிகார்டு அதான் சம்பாவனைன்றது. சம்பாவனை பண்ண சம்பாவனை பைசா பண்ணது கொடுக்கறதுன்றதை விட சம்பாவனை என்னன்னு கேட்டால் அவள் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அவளுக்கு சன்மானம் ஒரு மதிப்பு கொடுக்குறது அந்த சபையில் ஒரு சால்வை போத்தியோ ஏதோ ஒன்று அதுதான். இவள் என்ன பண்ணான்னா ஆத்ம சம்பாவிதாக தன்னைத்தானே புகுந்துட்டுக்கு நாலு பேர் அதுக்காக வச்சுக்கிறது சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால் இவரை மாதிரி யாரும் கிடையாது சொல்லிட்டே இருக்கிறது. தன்னாலேயே ஸ்தப்தாகனு சொன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது. இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தன மான மதாந்திதாக தனம்னா பணம் மானம்னா அந்த செல்ஃப் இது ப்ரைடு மதம்னாலும் அந்த ஒரு ப்ரைடு தான் அது 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 சம்மந்தப்பட்டது தான். இன்டாக்சிகேட்டடாக இருக்கிறது மதம்னா எஜந்தே நாம யஜ்ஞேஸ்தே அவளும் ஏதோ எதனெல்லாம் பண்ணுறா சாஸ்திர விகிதமான ஏதோ காரியத்தை பண்ணுறா அந்த காரியங்கள் எடுத்து பண்ணுறா. ஆனால் எதுக்குன்னு கேட்டால் வெறும ஒரு ஆடம்பரத்துக்காக நானும் பண்ணுறேன் பார்த்ததில் அது பண்ணுறதுக்காக தம்பேன அவிதிபூர்வகம் அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுறது. சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண முடியாமல் ஒரு தம்பம் அதில் ஆஸ்டன்டேஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அது மாதிரியா பெரிய பேனர்கள்லாம் போட்டு பெரிய உடனே ஃபேஸ்புக் லைவ் அந்த மாதிரிலாம் பண்ணுறா வச்சுக்கோங்க. ஏதோ பண்ணுற சின்ன காரியத்தை கூட வெறும் நான் பண்ணுறேன் தெரியறதுக்காக. நல்ல காரியம் நினைச்ச சில பேர் என்ன கொடுத்தோன்னு தெரியாமல் கொடுக்கவா இருக்கா. ஆனால் இந்த காலத்தில் என்ன எடுத்து கேட்டால் வச்சுக்கோங்க எந்த ஒரு உடனே ஏதோ ஏதோ கொண்டாடுறோம் ஏதோ பண்ணுறோம் வச்சுக்கோங்கோ அதில் அவளோட ஃபோட்டோ அவளோட பேர் பாதி அடைச்சுன்றது. அப்போ காரியம் என்னது யார் பண்ணுறா நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் அந்த காலத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் கொடுத்து தெரியாமல் கொடுத்துட்டு போயிருக்கேன். இது ஆசிர பிரகதிகளுடைய தன்மை. தம்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆத்ம சம்பாவிதாக ஆத்மனாயேவ சம்பாவிதாக தங்களாலேயே தங்களை ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆத்மனாயிவ ஆத்மானம் சம்பாவியந்தி இத்தியர்த்தக தானே தன் புகழ்ந்துக்கிறது. இப்போ பாரு ஸ்தப்தாக ஸ்தப்தாகனா பரிபூர்ணம் மன்னியமானாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது.
கிஞ்சித் குருவானாக அப்படின்னா, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படியே இருக்கிறது, எதையும் மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதையும் ஒரு இது எஃபர்ட் எடுத்துக்காம. இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு, ஸ்தப்தஹாக்கு அரகண்ட்டுன்னு ஒன்று இருக்கு, இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கு, சட்டன் மறந்து போயிடுது. இந்த எல்லாம் படிச்சிட்டோன்னு சில பேர் ஒரு ஒரு திமிரில் இருப்பா பாருங்க, மமதைன்னு சொல்லுவோம், ஸ்தப்தஹாக்கு மமதை மமதை கூட உண்டு, ஒரு வேர்டு இங்கிலீஷில் இந்த ஸ்டப்பானா இருக்கிறதுன்னு சொல்லுவா, ஸ்டப்பான்றது கரெக்ட் வேர்ட் இல்லை, அதாவது ஸ்டப்பன் சொல்கிறோம், ஸ்டப்பான்றது விடாப்படியாக இருக்கிறது. ஆக்சுவலாக இதுக்கான எல்லாம் படித்து முடிச்சாச்சு, இனிமேல் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறது, ஒரு ஒரு மெதப்பில் அப்படியே இருக்கிறது. இது உபநிஷத்தில் வருது, சாந்தோக உபநிஷத்தில் ஸ்வேதகேது வந்து போய் படிச்சுட்டு வரான், அப்பா கேட்குறார் என்னடா எல்லாம் படிச்சியா அப்படின்னு கேட்கச்சு, அவன் சொல்கிற பதில் வந்து என்ன இருக்குன்னு எப்படி இருக்குன்னு கேட்டால், எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்பா உடனே ஸ்தப்தோசின்னு சொல்கிறார், இதை இது தெரியுமா அப்படின் கேள்வி கேட்குறாரு, காரணத்தை தெரியுமான்னு ஏதோ அவர் ஹையர் கேள்விகள் கேட்க, அப்போ தான் அவனை தெரியறது, நாம் என்ன அந்த விஷயங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி, அப்போ ஸ்தப்தோசி அதை பார்த்தா அங்கே உபயோகமாக இருந்தது, அது அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோன்னு ஒரு ஒரு அகங்காரத்தில் இருக்கக்கூடிய தன்மை. அப்படி இருப்பான் அவாலாம், பரிபூர்ணம் மன்னியமான கிஞ்சித் குர்வானாக கதம் தனமான மதான்விதாக தனேன வித்யா அபிஜன அபிமானேனச்ச ஜனித மதான்விதாக. இதான் குரத்தவன் பற்றி சொல்லிச்சு, முக்குறும்பு வஞ்சமுக்குறும்பாம் சொல்றதுன்னா, மொழியை கடக்கும் பெரும்புகையான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் குரத்தவன் சரண் கூடிய பின். அவருக்கு மூன்று முக்கியமான நிறைய ஃபேக்டர்ஸுக்கு நாம் வந்து கர்வப்படுறதுக்கு முக்கியமான மூன்று ஃபேக்டர்ஸ் கேட்டால், நற்குடி உயர்ந்த குடி, பணம், கல்வி, இந்த மூணுமே அவர்கிட்ட இருந்தது. இருந்தாலும் அந்த மூணுத்தையுமே அவர் வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் அவைகள் குழியாம், அதாவது நம்ம குழியை தள்ளி விட்டுடும், அதை தாண்டி வந்தவர்னு அர்த்தம். இவாளாம் என்ன பண்ணுறாங்க கேட்டால், அதிலே விழுந்துடுறா, வித்தியினால அபிஜனத்தினால ஒரு அபிமானத்தினால ஜனித்த மதாங்கிதாக, இதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மதம்னா இன்டாக்சிகேஷன், அதுவே ஒரு மோகம்தான். அதில் நாம யஜ்ஞேகி நாம பிரயோஜனேகி எஷ்டாக இது, வெறும பேருக்காக பண்ணுறது காரியத்தை, நாம மாத்திர பிரயோஜனேகி யஜ்ஞேகி எஜந்தை, எதுக்கடா பண்ணுன்னு கேட்டால், ஒரு பேர் வர்றதுக்காக பண்ணு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. ததப்பி தம்பேன ஹேத்துனா, அதையாவது ஸ்ரத்தையா பண்ணாங்க கேட்டால், அதுவும் ஸ்ரத்தையா பண்ணல, தம்பேன ஹேத்துனா எஷ்டுத்துவ கியாபனாய, நாம் பண்ணேன்னு தெரியணும், காரியம் பண் காரியம் நடந்ததுன்னு தெரியறது ஒன்று, இந்த காரியத்தை அதில் நாம் பண்ணேன்றது பிரதானமாக இருக்கணுன்றது இது இல்லையா, நம்ம ரெண்டு விதமாக அட்வைஸ் பண்ணலாம், இந்த காரியம் நடக்கிறதுன்னு பண்ணலாம், இந்த காரியத்தை யார் பண்ணுறா அவால் முன் வச்சு பண்ணுறது, அதனால் எஷ்டுத்துவ கியாபனாய அவிதிபூர்வகம் அயதா சோதனம் எஜந்தே, கால இதெல்லாம் தேச விஷயங்கள்லாம் பார்க்காம அந்த காரியத்தை பண்ணுறது எதுக்குன்னா, ஒன்லி ஃபார் நேம் சேக், தேஜ ஈதிருக் பூதா எஜந்தே இத்தியாக. அவ இப்படிப்பட்டவா என்ன பண்ண கேட்டால், இந்த மாதிரி இருந்துட்டு யாகங்களை பண்ணுறா, அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் சம்ஸ்கிருதாக மாம் ஆத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தோ அபியசூயகாக, பிரத்விஷந்த அபியசூயகாக. அவகிட்ட என்ன கேட்டால், அகங்காரம் இருக்கும், பலம் இருக்கும், தர்ப்பம் இருக்கும், காமம் இருக்கும், குரோதம் இருக்கும், இவர்களோட கூடியவர்கள் என்ன என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆத்ம பரதேகேஷு நான் எங்கே இருக்கேனோ என்னை பார்த்து அவளுக்கு என் மேலே ஒரு துவேஷம், பிரத்விஷந்த அப்யசூயக்காக, ஹிரண்யகசிப்பு தான், ஹிரண்யகசிப்பு மனசில் வச்சுருந்தோம்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் வந்துடும், அனன்யாபேக்ஷா அகமேவ சர்வம் கரோமி இது ஏவம் ரூபம் அகங்காரம் ஆஷிதாக, வேற யாரு தெய்வம் இல்லாமல் என்னாலேயே நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன்ற அகங்காரம் அவளுக்கு, ததா சர்வசிய கருணே மத்பலமேவ பரியாப்தம் எதிச்ச பலம், எல்லாம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட உண்டான சக்தி இருக்குது, பலம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காளாம், அத்த மத் சதுஷோ ந கஷ்டித் அஸ்தி இது தர்ப்பம், அதனால் என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு அதில் ஒரு தர்ப்பம்னு ஒரு ப்ரைட் அவளுக்கு, ஏவம் பூதஸ்ய மம காம மாத்திரேன சர்வம் சம்பத்தது இது காமம், என்னுடைய ஆசையினாலேயே அல்லது என்னுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கிறதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்காளாம், காமம் அதில் ஆசை நினச்சிப்போம், மம ஏ அனிஷ்ட காரணக தான் சர்வான் அனிஷ்யாமி இது குரோதம், அப்படி நான் பண்ணக்கூடிய காரியத்தில் அனிஷ்ட காரணகனா இதுக்கு அப்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அவள் எல்லாரையும் கொண்டுடுறேன்னு அவன் ஒரு குரோதம் கோபமானது இருக்கான். ஏவம் ஏதான் சம்ஷிதாக இவர் இவற்றை இவைகளை அடைந்தவர்களாக ஸ்வதேகேஷு பரதேகேஷு ச அவசிதம் சர்வஸ்ய காரயித்தாரம், தங்களுடைய தேகங்களிலும் பிற தேகங்களிலும் இருக்கக்கூடிய சர்வஸ்ய காரயித்தாரம்னா எல்லாத்தையும் செய்விக்கக்கூடிய புருஷோத்தமம் பகவானை என்னை மாம்
அபியசூயகாக பிரத்விஷந்த குயுக்தி பிஹி மத்சிதோ தோஷம் ஆவிஷ்குருவந்த. ஏதோ குயுக்தின்னு சொன்னால் ஏதோ கோணாமல் ஆர்கியுமெண்ட்லாம் பண்ணி பகவானத்தில் ஏதோ தோஷத்தெல்லாம் சொல்லி மகாபாரத கதைகள்லாம் ஏதோ சொல்கிறது, அதுதான் இதில் நமக்கு பரிச்சா தெரியும். எவனோ ஒருத்த வரா கஷ்டம் நம்பாத அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்கிறாள்னோ, அது மாதிரி மாம் அசகமானாக என்னை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், அகங்காராதிகான் சம்ஸ்கிருதாக அகங்காரம் முதலியவைகளை அடைந்தவர்கள், யாகாதிக்கம் சர்வம் கிரியாஜாதம் குருவதே இத்தியர்த்தக. யாகங்கள் போன்ற காரியங்கள்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கா. ஏன் அதெல்லாம் பண்ணுன்னு கேட்டால், தேவதைகள் தான் பலனை கொடுக்க போகிற, தேவதைகளுக்கு யாகம் பண்ணி ஆனால் அதனால் வேத சொல்லப்பட்ட கர்மா அவள் பண்ணுறா. ஆனால் பண்ணுற ப்ராசஸ் என்னதுன்னு கேட்டால், அதை விதிபூர்வமாக பண்ணுறது இல்லை, அவளுடைய மேனிபுலேட் பண்ணுற அந்த காரியங்கள்லாம் ஆக மொத்தம் பண்ணிகிட்டு இருக்கா. அதான் ராஜசூயாகம் பண்ணச்சேலாம் அங்கேயே நிறைய நடக்கிறது இல்லையா, இவன் வந்து சிசுபாலன் இருக்கான், எல்லாம் கிருஷ்ணன் அவமானப்படுத்துகிறா, கிருஷ்ணன் தரக்கூடாதுன்னு சொல்கிறா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மனசில் வச்சுக்கணும். தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. தா பகவான் சொல்கிறான், இப்போ தான் அவர்களை த்விஷதா தான் குரூரான் என் மேலே ஒரு வெறுப்பை வைத்து கொண்டிருப்பவர்கள், குரூரம் கொடூரமானவர்களை சம்சாரேஷு நராதமான் இந்த உலகத்தில் நர அதமர்களாக இருக்காருன்னு அவளை க்ஷிபாமி, க்ஷிபாமினா விடலைன்னு எடுத்தோம், தூக்கி போடுறேன்னு அர்த்தம். எதில் அஜஸ்திரம்னா எப்பொழுதும், அசுபான் ஆசுரீஷு ஏவ யோனிஷு. அந்த மாதிரி இவன் அசுபான்றது அவளுக்கு விசேஷமாக போடுது, நன்மை தீய எண்ணங்களை படைத்தவர்கள்னு வச்சுக்கலாம். அவளை ஆசுரீஷு ஏவ யோனிஷுன்னு சொன்னால் மேலே மேலே அவளுக்கு பிறப்பு எங்கே ஏற்பட போகுதுன்னு சொன்னால், இந்த அசுரத்தன்மை உடையவர்களிடத்திலேயே அவர்கள் பிறக்கப் போகிறார்கள் அல்லது பிறப்பார்கள் அப்படின்னு. ஏவம் மாம் துஷந்தி, இப்படி யார் என்னை துவேஷிக்கின்றனரோ தான் குரூரான் நராதமான் நசுபான். குரூரமாக இருப்பவர்களை, மட்டமாக இருப்பவர்களை ஒரு எந்த விதமான மங்கள குணங்களும் அவகிட்ட கிடையாது. அவால அகம் அஜஸ்ரம் சம்சாரேஷு ஜென்மஜரா மரணாதி ரூபேன பரிவர்த்தமானேஷு சந்தானேஷு. என்ன அர்த்தம்னு கேட்டால், திருப்பி திருப்பி பிறப்பு மூப்பு இறப்பு இத்தியாதி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தானேஷனாக இருக்க அந்த இடத்துல அந்த பிறப்புகளில் தத்ராபி ஆசுரீஷு ஏவ யோனிஷு விப்பாமி. அதான் பாஷகர் கொண்டது எல்லாத்துக்குமே அப்போ நீங்கள் கேட்கலாம், நாம் கேட்கலாம் என்ன அப்போ அசுரர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு தானே நல்லா இருக்குன்னு கேட்டால், எல்லாருக்கும் இருக்குது, குறிப்பாக ஆசுர பிறவிகளில் போட்டால் ஞானம் ஏற்படுறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி போட்டுடுறேன், மதானுகூல்ய பிரத்தினிகேஷு ஜென்மசு க்ஷிபாமி. அதான் மிச்ச பிறவிகளுக்கும் அசுர பிறவிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், மிச்ச பிறவிகளில் பகவானை பற்றி ஒரு அனுகூலமான எண்ணம் ஏற்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அசுர குலத்தில் பிறந்துட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். தத்த ஜென்ம பிராப்தி அனுகுண பிரவிற்த்தி ஹேத்து பூத புத்திஷு குரூராசு ஆமேவ சஞ்சோயாமி சம்யோஜயாமி இத்தியர்த்தம். தத்த ஜென்ம பிராப்தி அனுகுண பிரவிற்த்தி ஹேத்து பூத புத்திஷு. அப்போ அந்த பிறவியை கிடைக்கிறதுக்கு அவள் என்னென்ன எண்ணங்கள் வேணுமோ, என்னென்ன காரியங்கள் பண்ணுமோ, அப்படிப்பட்ட குரூரமான ஒரு பிறவிகளை நானே அவளை வந்து அல்லது எண்ணங்கள் நானே யோசிக்கிறேன் அப்படின்னு போட்டுட்டார். ஆசுரீம் யோனி மாப்பண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி மாம் அப்பிராப்தியவ கௌந்தேய ததோ யாந்தியத மாம் கதிம். இந்த மாதிரி அசுரத்தனமாக இருக்கக்கூடிய பிறப்புகளில் பிறந்து ஒரு ஒரு பிறவியிலும் மாம் அப்பிராப்ய ஏவ என்னை அடையாமலேயே கௌந்தேய அர்ஜுனனே ததோ யாந்தி அதமாம் கதிம். எவ்வளவு பிறப்புலேயே எவ்வளோ ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிறப்பினவோ அதை அடைகிறார்கள் அர்த்தம். மதானுகூல்ய பிரத்தியேக ஜென்மாபன்னாக எனக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட ஜென்மத்தை அடைந்தவர்கள், புனக அப்படி மறுபடியும் ஜென்மனி ஜென்மனி மூடாக மத் விபரீத ஞானாக. மூடாகனா என்ன அர்த்தம் கேட்டால், என்னை அடையிறதுக்கு என்ன ஞானம் தேவையோ அதுக்கு நேர்மாறான ஞானத்தை உடையவர்கள். மாம் அப்பிராப்பிய என்னை அடையாமலேயே ஏவ அஸ்தி பகவான் வாசுதேவ சர்வேஸ்வர இது ஞானம் அப்பிராப்பிய. பகவான் ஒருத்தர்கான், அவன் வாசுதேவன், அவன் சர்வேஸ்வரன், இப்படின்ற ஞானத்தை அடையாமலேயே தத்தோ ஜென்மனஹ பிறவில அதமாம் ஏவ கதிம் யாந்தி. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும், என்ன அப்போ பகவானுக்கு கருணைன்ற குணம் எங்கே இருக்குது, ஏன் அவள்லாம் திருத்தக்கூடாது, ஏன் அவள்லாம் நரகத்தில் இந்த மாதிரி பிறவைகள்லாம் தள்ளணும்னு கேட்டால், இதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் யாரையும் தள்ளுறதில்லை, அவள் வேற வேத பார்த்துட்டுருக்கான், அவ்வளோதான். தூக்கணும்னு ட்ரை பண்ணால் கை கொடுத்தா தானே, பசங்களாம் கோபத்தில் வச்சே பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம கையை பிடிக்க போனாலும் கையை உதறி விடுறது,
பசங்களா இருக்க ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கை பிடிக்கலாம். பெரியவாள படப்பட நம்ம பசங்களை போய் வைக்க முடியுமா? தள்ளி விட்டுட்டு போயிடுவா. அதனால பகவான் என்ன பண்றான் கேட்டா, அவன் யாரையும் தள்ளல, ஆனா அவ வீரத்துக்கு எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான். மேல போறவாளுக்கும் அதே தான். மேல போறவாளுக்கு என்னன்னு கேட்டா, நற்புத்தி ஏற்பட்டு ஒருத்தர் காரியம் பண்ணா அவ மேல போறதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்குறான். அதான் அணுகில் அணுகும் அகலில் அகலும். பகவான் வந்து நின்றுட்டுல தான் இருக்கான். எப்படி நின்றுட்டுல இருக்கான்னு கேட்டா, நர்கதிக்கு போகணும்னு எண்ணம் வந்து காரியத்தை பண்றவாளுக்கு அதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்குறான். அப்ப அவன் தானே பண்றான்னு அர்த்தம், நர்கதிக்கு வந்து கொண்டு போறான்னு அர்த்தம். ஒரு கம்பெனியில நம்ம நினைச்சிருக்கோம், கம்பெனியில் ஒர்க் பண்றோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்றதுன்னு கேட்டா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு தனி குரோத் பாத் கொடுக்குறான் கம்பெனி. நாம என்ன நினைக்கிறோம், ஒர்க் பண்ணி முடிச்சப்ப நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கம்பெனி அதோட பங்கு அதில் முக்கியம். நம்ம நம்ம நம்மளுடைய எஃபர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு தனியாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா? அதே கம்பெனி என்ன பண்ணுறது, சில பேரை ப்ரிஃபார்ம் பண்ணலையா, சரி 5 வருஷம் பாரு 10 வருஷம் பாரு அனுப்பிச்சிடுன்றது அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏதோ அவன் ட்ரை பண்ணுறான், ஒரு இந்த குரூப் திருப்பி ஒரு பார்த்து கொடுக்குறான், அதுலேயும் வரல. அப்போ எப்படி எல்லாத்தையும் கம்பெனி பண்ணதா அர்த்தமா இருந்தோ, அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அகம் க்ஷிப்பாமின்னு சொன்னால் வேணுட்டு தூக்கிலாம் போடுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவரே போடுறாதுல. பட் எல்லாத்தையும் அவன் தான் படிச்சு பண்ணுறதுனால என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டால், பகவானே எல்லாம் பண்ணுறது அர்த்தமாகுது. ஆனால் ஈ இஸ் நாட் டூயிங் திஸ் திங்ஸ் இதோட பேசிஸ். அவாவா கர்மா, அவாவா புத்தி, ஞானம், இதுக்கு அனுகுணமாக தான் நடக்கிறதுன்னு தாத்பரியம் எனக்குல. அஸ்ய ஆசுர சுபாவசிய ஆத்மநாசஸ்ய மூலஹேது மக. சரி, இந்த ஆசுர சுபாவத்துக்குலாம் எது மூல காரணம்? இப்படி ஆத்ம நாசம்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல்ஃப்ன்றான், அந்த அளவுக்கு போயிடுறது. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல்ஃப் என்ன அர்த்தம்னா, அத்தியந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறது அர்த்தம். அவ்வளோதான். இந்த தர்மபூத ஞானம்ன்றது டெண்டிங் டு ஜீரோ மாதிரி போயிடும். அதுதான் டெஸ்ட்ரக்ஷன், இட் வில் நெவர் பிகம் ஜீரோ. என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன காரணம் இருக்குன்னு கேட்டால், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறார், த்ரிவிதம் நரகஸ்ய ஏதத் துவாரம் நாசனம் ஆத்மனஹா காமஹா குரோதஹா ததா லோபஹா தஸ்மாத்து ஏதத்ரயம் தியஜயத்து. இந்த ஸ்லோகத்தை அங்கங்கே எழுதி வெளிச்சு மனசில் வாங்கிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். த்ரிவிதம் நரகஸ்ய துவாரம், நரகத்துக்கு வழி மூணு கதவு இருக்கான். என்ன அந்த மூணு கதவுன்னு கேட்டால், ஒன்று காமம், ஒன்று குரோதம், ஒன்று லோபம். மூணு லிங்க்டு தான், மூணுத்துக்கு லிங்க் இருக்குது, இருந்தாலும் தனித்தனியாக சொல்கிறதுக்கும் விவகாரம் இருக்கும். முன்னாடி சொல்லிட்டார் காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, லோகம்னு சொல்லிட்டார். இருந்தாலும் ஜஸ்ட் இப்போ அவர் சமப் பண்ணுறார், இந்த மூன்று குணங்கள் கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னு. அஸ்ய அசுர சுபாவ ரூபஸ்ய நரகஸ்ய, நரகஸ்ய என்ன என்ன அர்த்தம்னு கேட்டால், அசுர சுபாவ ரூபஸ் நரகஸ்ய, இதுவே நரக்கம் தான். நம்ம நம்மளே விவகாரம் பண்ணுறோம், என்ன வாழ்க்கை நரகமாட்டம் இருக்குன்னு சொல்கிறோம். அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறதே நரக வாழ்க்கைக்கு ஒத்ததாக இருக்கு. அதுக்கு த்ரிவிதம் துவாரம், மூன்று விதமான கதவுகள் இருக்கு. எது எது? ஆத்மனக நாசனம், ஆத்மாவை நசிக்கக்கூடிய தன்மை, நாசம் அடையக்கூடிய தன்மை இருக்குது அந்த மூன்று கதவுகளுக்கு. என்னன்னு கேட்டால், காமக குரோதக லோபக இது திரையாணம் ஸ்வரூபம் பூர்வமேவ வியாக்கியாத்தம். இந்த மூன்றினுடைய சுபாவத்தை மொழி சொல்லியாச்சு. துவாரம் மார்க்க ஹேது வித்தியத்தக, துவாரம்னா மார்க்கம், மார்க்கம்னா காரணம். நரகத்துக்கு போகிறது மூன்று காரணங்கள், அதான் இந்த மூன்றும். தஸ்மாத்து ஏதத்ரயம் தியஜேது, அதனால இந்த மூணுத்தையும் விட்டுடணும். தஸ்மாத்து அதிகோர நரக ஹேத்துவாத்து காமக்ரோதலோபானாம் ஏதத்ரயம் தூரத்தக பிரித்தியஜேது. அதனால இந்த மூணு அதிகோரமாக இருக்கக்கூடிய நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இந்த மூன்று விதமான இந்த மூன்று விஷயங்களையும் விட்டுடணும்னு. தூரத்தக பிரித்தியஜேது, தூரவே விட்டு வந்துடணுமா? இப்போ விட்டப்ப எப்படி இருப்பா? ஏதேர் விமுக்தா கௌந்தேய தமோத்வாரைஹி த்ரிபிர் நர ஆச்சரதி ஆத்மனஹா ஸ்ரேயஹ ததோ யாதி பராமகதிம். ஏதேஹி விமுக்தா, இந்த மூன்றிலிருந்து விடுபட்டவர்கள் கௌந்தேயா அர்ஜுனனே, தமோத்வாரைஹி த்ரிபிஹி நரஹ, இவர்கள் மூணு என்னன்னு அந்த நரக்கத்துக்கு அல் தமசுக்கு போகக்கூடிய காரணங்கள். ஆச்சரதி ஆத்மனஹா ஸ்ரேயஹ, ஆத்மாவுக்கு என்ன ஸ்ரேயஸோ, நாம் என்ன பண்ணிருக்கோம் கேட்டால், சரீரத்துக்கு என்ன ஸ்ரேயஸோ அதுக்காக பாடுபட்டுருக்கோம். நித்தியம் அதெல்லாம் யோசிக்கும், அதில் வந்து என்ன சாப்பிடலாம், எப்படி நீ சௌக்கியமாக இருக்கலாம், அதான் நம்மளுடைய சிந்தனமாக இருக்குது. ஆத்மாவுக்கு என்னன்னு நம்மளால் யோசிக்க முடியல. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த காமக்ரோத லோபங்கள் இத்தியாதிகள் தான், தேவையில்லாத உழைப்பு. யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய உழைப்பெல்லாம் வீணாக செலவிட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கு திருப்பி ரெஜினேட் பண்ணி திருப்பி நிறைய சாப்பிட்றோம், திருப்பி இதே இதுலேயே ஓடின்னு இருக்கு.
அவ என்ன பண்றான் கேட்டா ஆத்மனஹ ஸ்ரேயஹ ஆச்சரதி, ஆத்மாவுக்கு என்ன ஸ்ரேயசோ அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனால் ததஹ யாதி பரமகதிம், உயர்ந்த கதி அடைகிறார்கள். ஏதைஹி, ஏதைஹின் என்னது காம குரோத லோபைஹி, அவைகள் என்னது தமோத்வாரைஹி, இந்த காமக்ரோத லோபங்கள் இடமிருந்து. மத் விபரீத ஞான ஹேத்துபிஹி, முக்கியமாக என்னன்னு கேட்டால் எனக்கு என்னை அடைவதற்கு உண்டான ஞானம் இல்லாமல் அதுக்கு விபரீதமான ஞாத்துவை ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள். விமுக்தா நரஹ, விடுபட்ட நரன் ஒரு ஒரு ஜீவாத்மா ஆத்மனஹ ஸ்ரேயஹ ஆச்சரதி, ஆத்மாவுக்கு நற்கதியோ அதை அவன் கடைபிடிக்கிறான். லப்த மத் விஷய ஞானஹ, எம்பெருமானை பற்றிய ஞானத்தை அடைந்தவனாக இருந்து கொண்டு மது ஆணுக்கூலியே பிரவர்த்ததே, என்னுடைய ஒரு பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரியமோ அதை அவன் அதில் அவன் பிரவர்த்திக்கிறான். அவனுக்கு என்னவோ சரீரத்துக்கு என்னவோ அதை விட்டுட்டு பகவான் அடையத்துக்குண்டான வகையில் அவன் பிரவர்த்திக்கிறான். ததா அதனால மாமேவ என்னையே அடைகிறான் அப்படின்னு அர்த்தமாறுது. சாஸ்திர அநாதரக அஸ்த நரகசிய பிரதான ஹேது இத்தியாக. சரி, இந்த காமக்ரோத லோகங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறனால தான். அநாதரகனா இரெஸ்பெக்ட், ஏதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருக்கிறது, அதுதான் அது முக்கியமான காரணம். இப்போ எங்கே கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, அர்ஜுனா உனக்கு சாஸ்திரம் தான் பிரதானம், அதுதான் பிரமாணம்னு அர்த்தம் சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தில் முடிவு வந்து சாஸ்திரத்தினுடைய முக்கியத்துவம், அடுத்த அத்தியாயத்தில் அந்த சாஸ்திரத்துக்கு ஒன்று ஸ்ரத்தையை பற்றி சொல்ல போகிறார். அதில் யஹ சாஸ்திர விதி முத்ஸஜ்ய வர்த்ததே காமகாரதஹ நச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பரமா ந பராம்கதிம். சாஸ்திர விதி முத்ஸஜ்ய, சாஸ்திர விதிகளை விட்டு விட்டு வர்த்ததே காமகாரதஹ, இஷ்டத்துக்கு இருந்துட்டு அவன் மாட்டுக்க நச சித்திம் அவாப்னோதி, அவன் என்ன பண்ணுறா சித்தியை அடைவதில்லை. ந சுகம் ந பராம்கதிம், சுகத்தையும் அடைகிறதில்லை, சுகத்தையும் உயர்ந்த கதியும் அடைவதில்லை. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லணும். இங்கே இந்த சனாதன தர்மம், சனாதன தர்மத்துக்கும் மிச்ச மதங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், சனாதன தர்மத்தில் அவாவ அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியம். அவாவ அனுஷ்டான அவாவுக்கு அனுஷ்டானம் ஒன்று உண்டு, இண்டிவிஜுவலுக்கு உண்டு, அப்புறம் தான் பொது காரியம்லாம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவாவ அனுஷ்டானத்தை பண்ணுற வரைக்கும் சனாதன தர்மமானது இருந்துட்டு இருக்கும். யாரோ ஒரு பிராமணன் ஒரு கிராமத்தில் இருந்து நம்ம மாட்டுக்கு அவன் அனுஷ்டானத்தை பண்ணுற வரைக்கும் இந்த தர்மத்தை அழிக்க முடியாது. அப்படி எல்லாத்தையும் அவள் தர்மத்தை விட்டுட்டு இங்கே வரோம், கோவிலை கட்டுறோம், டெய்லி கோவிலுக்கு போகிறோம் வரோம், இவ்வளோ தர்ம காரியம் பண்ணுறோம்னாலும் தர்மம் நிற்காது. ஏன்னா சனாதன தர்மம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கா ஒரு அந்த அந்த அது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கண்டிப்பாக வேத விகிதமான கர்மா தர்மா இதை பண்ணுறதும் சனாதன தர்மம். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்மளால் முடியலையோ இல்லை என்னமோ காரணம் நமக்கு தெரியலையோ ஏதாவது இருக்கட்டும், அதெல்லாம் விட்டு சர்வ பிரதிஷ்டிதமாக எங்கேயோ போனால் எதையோ பண்ண சொன்னால் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறது வந்து அதுக்கு நிச்சயமாக ஈடாகாது. எதுக்கு சொல்ல வேண்டும்னா, இன்னைக்கு சாஸ்திர விகிதமான கர்மாக்கள்லாம் விட்டுட்டு எத்தனையோ தேவதைகள் கோவிலுக்கு போய் உதாரணமாக சிலதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். இப்போ சாய்பாபா கோவில்லாம் அவ்வளோ இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் அங்கே என்னவோ அதில் எல்லாம் பரிசை பண்ணிட்டு பெருமாள் இதெல்லாம் அவனை சேவிக்காமல் பெருமாள் வியாழக்காமல் அந்த பூஜை பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எனக்கு அவள் எல்லாம் கொடுப்பா, இந்த மாதிரி நிறைய பேர் ஏற்க நிறைய பேர் மாறிட்டேன். இருக்கிறவா சில பேரும் அதை கொஞ்சம் மறைச்சி பண்ணிகிட்டு இருக்கா, சில பேர் தான் அந்த பக்கம் போகாமல் இருக்கா வச்சு. ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால், அப்படி அப்படி இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கவே இல்லை. இந்த சாஸ்திரமானது அவாவா அவளுக்கு உண்டான விகிதமான கர்மா பண்ணிட்டு தான் ஆகணும், அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதான் ஏ சாஸ்திர விதி முச்சிருச்சிய, எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, யாரும் பகவான் ஆக முடியாது. நிச்சயமா நல்லா மனசுல வாங்கிக்கணும், ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான், பகவான் பகவான் தான். ஆச்சாரியனை பகவானமா பாவிச்சாலும் கூட நமக்கு பகவான் ஆச்சாரியன் எடுத்துக்கு டிஸ்டிங்ஷன் கண்டிப்பா இருக்கு. நெவர்தலஸ் நம்ம வந்து அதுக்காக யாரையும் நம்ம தாழ்த்தலை. அப்போ யாரையானா நம்ம போய் அவ இவரே பகவான் அப்படின்னு எல்லாம் பகவான் ஆக்கிடுறா, எங்களுக்கு அவரே போதும். யாரோ ஒருத்தர் சொன்னால் பாண்டிச்சேரியில் அம்மா இருக்கா அவாதான் எங்களுக்கு எல்லாம். யார் இந்த சனாதன தர்மத்தில் வந்தவாலே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அவா சொல்கிறதா வாக்கு அப்படின்னு போயிட்டா, அப்போ என்ன ஆறுது, சனாதன தர்மமானது போயிடுறது.
அதுல பகவானுக்கு உடன்பாடே இல்லை. யஹ சாஸ்திர விதி முத்ஸிஜ்ய வர்த்ததே காமகாரத இஷ்டத்துக்கு அபாவா இவரு ஆள் எடுத்துன்னு போயிட்டு வச்சுக்கோங்க. அப்ப சனாதன தர்மம் என்ன ஆறுது? அப்போ எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நாங்க அவாவை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நிறைய மாறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வர்த்ததே காமகாரத அவள் என்ன கிடைக்கும் கேட்டா நிச்சயமா சுகமும் கிடைக்க போறதில்ல, உயர்ந்த கத்தியும் கிடைக்க போறதில்லன்னு இங்க சாதிச்சுட்டார். நம்ம அடுத்த வாழை குறை சொல்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லல, நமக்குன்னு சில அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாரும் இது சொசைட்டியோட இஷ்யூ, நாட் இண்டிவிஜுவல்ஸ் இஷ்யூ. இப்போ நிறைய பேருக்கு என்ன எடுத்து கேட்டு வச்சுக்கோங்க, ஒரு ஜென்ரேஷனில் ரெண்டு ஜென்ரேஷனில் எவ்வளோ விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிடுது. உத்தியோகத்துக்காக எல்லாம் சிட்டிக்கு வந்தால் சிட்டிக்கு வந்த இடத்துல எல்லாரும் எல்லாரும் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்னாச்சு, அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரல, பெரிய ஆதரவு இல்லை, அவளுக்கு தெரியல, இப்படியே போயிடுது. பட் இக்னரன்ஸ் இஸ் நாட் இது எக்ஸ்கியூஸ்னு ஆர்டினரியாலேயே சொல்கிறான், எனக்கு தெரியல அதனால் தப்பு பண்ணதுன்னா கோர்ட் ஒத்துக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. அப்போ வி ஷுட் ட்ரை டு கோ பேக், எவ்வளவு முடியுமோ அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையை நம்ம இதில் ஈடுபடுத்துறதுக்கு நம்ம உண்டான முயற்சி நம்ம பண்ணணும். சாஸ்திரம் வேதாக, வேதங்கள் தான் சாஸ்திரங்கள் முக்கியமா. விதிஹி அனுஷாசனம், விதிஹினா இன்ஜங்ஷன், இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, அதான் விதி. மத அனுஷாசனம் மதினது வேதாக்கியம் மது அனுஷாசனம், வேதன்றத என்னுடைய ஒரு இன்ஜெக்ஷன் தான் வேதங்களே அப்படின்னு பகவான் சொல்றார். அதை உத்ரிஜிய அதை விட்டுட்டு யா காமகாரத்தோ வர்த்தது, ஏமா இஷ்டம் போல செயல்படுறானோ, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஸ்ராத்தம்லாம் பண்ண வேண்டாம், எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேராக அங்கே போய் அதுக்கு ஒரு அச்சம் பண்ணிட்டு வா, இப்படிலாம் யார் சொல்றாலோ ஸ்வச்சந்தானுகுண மார்க்கேன வர்த்ததே, தான் இஷ்டம் போல எனக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யார் இருக்காலோ நசசித்தியும் அவாப்னோதி, அவன் எதையும் அடைவதில்லை. காமப்பி ஆமுஷ்பிக்கியும் சித்தியும் அவாப்னோதி, இங்கேயோ அங்கேயோ மற்ற உலகங்கள் இருக்கக்கூடிய சுகங்களையும் அனுபவிக்கிறது இல்லை. நான் சுகம் ஐகம் அப்படி கிஞ்சி தவாப்னோதி, இங்கேயும் சுகத்தை அனுபவிக்க போறதில்லை. நான் பராங்கத்தையும் உயர்ந்த கத்தியும் அடைய போறதில்லை. குத்தக பராங்கதியும் பிராப்னோதி இத்தியத்தகா, எங்கேருந்து கிடைக்கும், இங்க இருக்க சுகத்தையும் அடையலன்னா எங்க கிடைக்கும்? அதாவது இவளுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா, அந்த ஆச்சாரியர்கள் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறது அவளோட காரியமே, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்டவா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா அது எப்படி இதுவாக முடியும்? அப்போ பகவானுடைய ஆர்டர் முதல்ல அவளே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதில் நம்ம இருந்து காட்டியிருக்கா, அதுதான் அதில் ஸ்ரேயஸ். அதாவது அட்லீஸ்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கா. நம்ம சமீபத்தில் பிரபலமாக சொல்லணும்னா, இப்போ மகாபிரிவாக இருந்தானா, அவள் வந்து யாரையும் அவள் எந்த அனுஷ்டானத்தை விட்டு வர சொன்னதே கிடையாது. வைஷ்ணவனாக இருந்தால் நீ போய் உங்கள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வா. அதனால்தான் அவரை நம்ம இன்னும் கொண்டாடினோம். உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன, அதை விடாத, அதை பண்ணிட்டு வா அப்படின்றத ரொம்ப அவ அதை தான் அவள் வந்து ப்ரொபகேட் பண்ணாலே ஒழிய எல்லாத்தையும் விட்டுடு எங்கிட்டவா நான் பார்த்துக்கிறேன்னு யாரும் சொல்லவே இல்லை இந்த 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 மார்க்கத்தில் வந்த ஆச்சாரியர்கள்லாம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டால் இதுதான் அதுக்கெல்லாம் காரணங்களாக இருக்கு. பகவானை அனுமதிக்கிறதுல தஸ்மாத் சாத்திரம் பிரமாணம் தே காரியாக்காரி வசதோ, உன்னை பண்ணலாமா பண்ண வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணுறதுக்கு எது பிரமாணம் கேட்டால் சாஸ்திரம் பிரமாணம், இதை சாஸ்திரமானது ஒப்புக்கொள்கிறதா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கிடையவே கிடையாது. நான் அதை விருப்பப்படுறேன், சாஸ்திரம் ஒத்துக்கலை விட்டுடணும். எனக்கு விருப்பம் இல்லை சாஸ்திரம் பண்ண சொல்கிறது பண்ணணும், அவ்வளோதான் அந்த பேச்சு. நம்மளாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் ஆஃப் ரேஷனல், பாதி இது வந்து இதெல்லாம் இது வச்சுருக்கா அந்த காலத்தில் ஏதோ என்கேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கா, அவ்வளோதான். இன்றைக்கி இதெல்லாம் பண்ண வேண்டிய நம்மளே என்ன பண்ணுறோம், நம்மளோட ரேஷனல் தாட்ஸ் அதில் இது பண்ணி ட்ரை பண்ணுறோம் இன்டர்பிரிட்டேஷனுக்கு, அப்படி இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க இதெல்லாம் சயின்ஸ் தான். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தம் இஹார்கசி, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நல்லா தெரிஞ்சுட்டு கர்மாவை செய்ய வேண்டும். தஸ்மாத்து காரியாக்காரி விவஸ்திதோ உபாதேய அனுபாதேய விவஸ்தாயாம், உபாதேயமா இதை எடுத்துக்கிறது அனுபாதேயம் இதை விடுறது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இவைகளில் சாஸ்திரம்தான் உனக்கு பிரமாணம். தர்மசாஸ்திர இதிகாச புராணாதி உபபிரமிதா வேதா, வேதங்கள் எதனால் வேதங்களுடைய அர்த்தங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் கேட்டால் தர்மசாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம், இதிகாசத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம், புராணங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் அவைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரிஷிகளால். அவைகளை கொண்டு வேதங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு புருஷோத்தமாக்கியம் பரந்தத்துவம் தத் பிரீணனு ரூபம் தத் பிராப்திபாய பூதம் ச கர்ம அவபோதயந்தி,
எதுக்கு இந்த இந்த சாஸ்திரங்களுக்கு இவ்வளவு கர்மாவை சொல்லியிருக்குன்னா, நர்கதி அடையிறதுக்காக. இந்த கர்மாவெல்லாம் பண்ணி ஒரு ஆத்மா வந்து ஒரு சுத்தியை அடைஞ்சு பகவானுக்கு ஒரு பிரீத்தி பண்ணி அவனை அடையிறதுக்கு உண்டான ஒரு கர்மா, உபாயபூதமாக இருக்கக்கூடிய கர்மாவை போதிக்கின்றன. தத் சாஸ்திர விதானோக்தம் தத்துவம். அப்படி சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட அந்த கர்மா தத்துவம் கர்மச்ச ஞாத்வா, தத்துவத்தையும் கர்மாவையும் தெரிஞ்சுண்டு யதாவது அந்யூனாத்யுக்தம் விஞ்ஞாய, கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை, உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுட்டு கர்த்தும் துவம் அருகசி, யூ ஷுட் ஃபாலோ அர்த்தம், ததேவ உபாதாத்தும் அருகசி, அதே நீ செய்ய கடவாய், நீ அதே செய்ய வேண்டும்னு இந்த 16வது அத்தியாயத்தில் சாஸ்திரத்தினுடைய ஒரு கிரேட்னஸை இன்சிஸ்ட் பண்ணுறார். அடுத்து அர்ஜுனன் கேட்க போகிறான், சரி சில பேர் நம்ம பார்க்குறோம் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்ம ஸ்ரத்தையாக இருக்கா, அவள் என்ன பண்ணுறாலும் அந்த ஸ்ரத்தையாக இருக்காள், அவள்லாம் என்ன நடக்கும், அவளோட கதி என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆரம்பிக்கப்படுற மூணு விதமான ஸ்ரத்தை இருக்குது. அது அந்த தேவாசிர விபாகத்தை முடிஞ்சது, அதை ஆரம்பிச்சிடலாம், உரையை படிச்சிடலாம். தேவாசிர விபாகோக்தி புக்கேன பிராப்திய தத்துவ ஞானம் தத் பிராப்தியபாய ஞானம் செ வைதிக மூலம் இது உக்தம். அப்போ தேவாசிர விபாக தெய்வ பிரகிருதி ஆசிர பிரகிருதி இதனுடைய டிஃபரன்ஸை சொல்லிட்டு, பிராப்திய தத்துவ ஞானம் அடையப்பட வேண்டிய ஞானம், அந்த 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 ஞானத்தை எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுக்கு அல்லது பகவான் அடையிறதுக்கு என்னன்னு கேட்டால், வேதமே மூலம், வைதிக வேத ஏக மூலம், வேதமே மூலம்னா வேதமே அடிப்படை அப்படின்றத சொன்னார். இதானி அசாஸ்திர விஹித்தசிய ஆசுரத்வேன அபலத்வம், அசாஸ்திர சாஸ்திரம் விஹிக்காதது ஆசுரத்வேன அபலத்வம் சாஸ்திர விஹித்தசிய குணத்த, அதனுடைய ஒரு பலம் பலம் கிடைக்காத தன்மை. அப்புறம் சாஸ்திர விஹிதசிய குணத்த திரைவித்யம், சாஸ்திர விஹிதமாக இருக்கக்கூடிய மூன்று விதமான அந்த டிஸ்டிங்க்ட் குணங்கள் இருக்கு இல்லையா, அது சாஸ்திர சித்தசிய லட்சணம் சோச்சது, அதுக்கு என்ன லட்சணம் அதெல்லாம் சொல்லப்படுறதுல. தத்ர அசாஸ்திர விகிதசிய நிஷ்பலத்துவம் அஜானன்னு, அந்த அசாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய பலனில்லா தன்மையை தெரிஞ்சுக்காம அசாஸ்திர விகிதே ஸ்ரத்தா சயுக்தே, அதில் போயிட்டு ஸ்ரத்தையோடு கூடிய என்ன யாகாதோ யாகம் முதலியவற்றில் சத்வாதி நிமித்த பல பேத புபுத்தையா அர்ஜுனா பிச்சதி, அதில் போய் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அர்ஜுனனுக்கு டவுட் வருது, இந்த இப்படிப்பட்ட ஸ்ரத்தையை கொண்டு அசாஸ்திர விகிதமாக பண்ணக்கூடிய காரியங்கள், சாஸ்திர விகிதமாக பண்ணக்கூடிய காரியங்கள், இதில் எந்தெந்த ஸ்ரத்தையை கடைபிடிக்கிறவா காரணம், அவள்லாம் என்னென்ன இது கிடைக்கிறதுன்னு அர்ஜுனன் கேட்குறான். அதாவது அசாஸ்திர விகிதமாக, அதாவது சாஸ்திர விகிதமாக இல்லாத கர்மா பண்ணால் நிச்சயம் பலனே கிடையாது. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, சத்துவகுணம் ஓங்கி இருந்து அஞ்ஞானம் தெரியாமல் அதில் போய் ஸ்ரத்தையாக காரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் என்னென்ன கதின்றதை சொல்லப்படுறாரு. இப்போ அர்ஜுனா வாச்சர் ஆரம்பிக்கிறான், அவன் கேட்குறான், ஏ சாஸ்திர விதி முத்ஸிருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக, சாஸ்திர விதியை விட்டுட்டு இருந்தாலும் வந்து இந்த யாகாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்காளே, தேஷாம் நிஷ்டாத்த காகிருஷ்ணா, அவர்களுடைய நிஷ்டை என்ன, ஸ்திதி என்ன, சத்வமாகோ ரஜஸ்தமஹா, சத்வமா ரஜசா தமசா, எந்த கேட்டகரியில் டூ தே பிலாங் அப்படின்னு இந்த 17வது அத்தியாயமானது ஆரம்பிக்கிறது. அதை அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம். கவிதாத்மகசம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.